ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் கற்ற வித்தைகளால் கௌரவம் கிடைக்கக்கூடிய அல்லது லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய அல்லது ஓரளவு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உருவாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உழைத்து செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. மூன்றாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலனும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கலைத்துறையில் அல்லது நடனத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில் தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜத்எல். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலன் கிடைக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல, எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கர பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பொன்னான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. அதே மாதிரி மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்களும் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாடுகளால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் இன்றைய நல்ல கண்ணியமாக உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஸ்தலிங்கம். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொடலமாட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KM. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் இழந்த செல்வம் ஒரு சில பேருக்கு திரும்ப கிடைக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மை தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செலந்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய இதய ஆசைகள் இனிமையாக நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IM.
தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது. சாதாரண தொழிலாக இருந்தாலும் அசாதாரணமான லாபங்களையும் அதற்கு மேலான உயரங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறிந்து போன உறவுகளின் நிலை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தொழில் ரீதியான வகையில் பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளம் பூவும் கோள மாவும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தில் தொழுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சந்திர பகவானுடைய அனுகிரகத்தால் மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாமன கணபதி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்மபலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அஷ்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும், எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு திருத்தமான செயல்பாடுகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணிய காரியத்தில் திண்ணமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மேலோட்டமாக பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.ராம்.